பொம்மி சுதாசியில் அடுத்த நடக்கு வந்து வாங்க இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் லக் பாருங்க நான் கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் பொம்மையை கூட்டிகிட்டு வந்து அந்த சமாதிக்கு வந்து போகிறாங்க போல இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க நீங்கள் மட்டும் இல்லைனா பொம்மையை என்னால் உயிரோடு பார்த்துருக்க முடியாது ஆமாம் ஆமாம் பொம்மியோட சமாதிக்கு வந்து பொம்மியை பற்றியே பேசிகிட்ருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது நம்ம ராணி அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து வந்துட்டாங்க மரியாதையாக சொல்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற பொருள் செல்ஃபோன் நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பிரச்சனைக்கே மாட்டோங்கிற மாதிரி கத்துறாங்க அவங்க சித்தார்த் வந்து மாஸ் பண்ணுறாங்க ஏண்டா நாலு பேர் வந்தீங்கன்னா நான் பயந்துருவேன் நினச்சிங்களா நான் எத்தனை பேர் ஓட விட்டுருக்கேன் சும்மா காமெடியெல்லாம் பண்ணாமல் எது கிளம்புங்கடா ஏய் சார் வந்து அடிக்கிற மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம யாருன்னு காட்டிடுவோமாங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் பேசுகிறாங்க பிள்ளை இருக்குது அப்படிங்களா நான் அடிக்க வேணான்னு பார்க்குறேன் மரியாதையாக சொல்கிறேன் அப்புறம் அடிச்சேன்னு வச்சுக்கேன் தாங்க மாட்டேடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் சித்தார்த்து வந்து டிஷ்ஷும் டிஷ்யும் அடித்து பறக்க விட்றாங்க என்னது பொம்மி வந்து நிஜத்தில் வராமல் யார்லையே வந்து தூக்குற மாதிரி சித்தார்த்தம் சூப்பராக வந்து சண்டை போடுறாங்கங்கிற மாதிரி ராணி வந்து இருக்காங்க அப்படி இருக்குது வேறு லெவலில் மாதம் வந்து சண்டை போடுறாங்க பின்னாடி ஒரு பக்கம் வந்து சத்தமே போடாமல் வந்து கட்டி எடுத்து பின்னாடி அடிச்சுட்டு இவங்ககிட்ட இருக்கிற பொருள் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நான் தான் அப்போயே சொன்னேனடா நாங்கள் தந்திரமான முறையில் சண்டை போடுவோன்னு நாங்கள் காட்டுறது ஒன்றா இருக்கும் ஆனால் பண்ணுறது வேறு ஒன்றா இருக்கும் இப்போ பார்த்தியா நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம்னு நினச்சி நம்பினேன் அஞ்சாவதாக ஒருத்தன் வந்து ஒன்று அடிச்சு போட்டான் இப்படி தாண்டா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தத்துவமாக பேசிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க போல இருக்குது பொம்மி சமாதிக்கு வந்துட்டு சித்தார்த்தை அடிச்சுட்டு உங்களால் உயிரோடு போக முடியுமாங்கிற மாதிரி ராணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க மறுமுறையில் வந்து பொம்மி வந்து நிற்கிறாங்க நீ தான் கேட்டோன்னே நகையெல்லாம் கொடுத்துட்டில்ல தேவையில்லாம் உங்களுக்கு அதை பாப்பா வேறு ஏதாவது பிரச்சனையிட போகுதுங்கிற மாதிரி அவங்க வந்து தன்மையாக வந்து பேசுகிறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லி சமையல் வந்து சிரிக்கிறாங்க சுற்றி இருக்கிற செடியெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது அதே மாதிரி இலையும் சமையல் வந்து பறக்கிறது இருக்குது இருக்கு இது அந்த பொண்ணு சிரித்தோன்னு இது மாதிரி ஆகுது ஆனால் காத்தரிக்கும் போது குறைசா வந்து சிரிக்கிறான் மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த பொண்ணை ரெண்டு கண்ணத்துலேயே ரப்பு ரப்புன்னு அரைஞ்சிட்டு போகலான்னு கிட்டே வராங்க பிள்ளை இருக்குது அதுக்குள்ளேயே ஒருத்தவங்க வந்து பொம்மி வந்து கை கைத்துக்கினதுனால யார்லையே போய் பறந்து போய் கீழே விழுவுறாங்க எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸாகி ஒரு ஒருத்தவங்களா பொம்மி வந்து வச்சு செய்கிறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல டப்பு 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 டப்புன்னு கீழே விழுவுறாங்க வேற லெவலில் மாதம் அரைச்சுனே சொல்லலாம் ஆமாம் சித்தார்த்துக்கு வந்து அடிப்பட்டுச்சுன்னா இன்னமும் நான் நான் காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பேன் சீரியஸாக தான்டா அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க இருக்குது நீ பார்த்துக்க மாட்டியா சித்தார்த்தங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம பூமி நான் என்னம்மா பண்ணுறது முன்ன மாதிரி எனக்கு என்ன மயாஜலமாக இருக்குது இன்னைக்கு சுண்டு வரல அச்சா கூட எல்லோரும் வந்து பறந்து விழுந்துருவாங்க ஏன் நான் அப்படியா நீயே என்ன நீ ஆட்டி வைக்கிற நான் சித்தார்த்து கூட என்ன பண்ணுறது எது பண்ணுறேன்னு தெரில யாராவது ஒருத்தங்க ஒன்று கிடக்கானு விஷயம் பண்ணாலும் எனக்கு தான் பிரச்சனை தரேன் அப்படியே எங்கள் வீட்டை விட்டு வெளில போகலான்னு பார்த்தா காட்டுறது ஒன்றா இருக்குது வரது ஒன்றா இருக்குங்கிற மாதிரி காலையில் விழிஞ்சிருந்துச்சா இந்த வீட்டுக்கு வந்துடுறோம் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுன்னு நினைக்கிறேன் நீயே சொல்லிடு ஏன்னா மற்றவங்க சொல்லி அதை நான் பண்ணுறதுக்கு நீயே சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல ராணி இருபின்னு எதுவும் சொல்லாமல் அப்படியே மறைஞ்சி போயிடுவாங்க பிள்ளை இருக்கு இதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை எதுவுமே சொல்லாமல் போய்டுவோ அப்புறம் உன் மனசில் என்ன தான் இருக்குன்னு நான் இப்படி தான் தெரிஞ்சுப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆச்சாப்பான்னு கத்துறாங்க பிள்ளை இருக்குது ராணி சிதாத் கொஞ்சம் நேரம் ஏஞ்சிட்டாங்க பிள்ளை இருக்குது எப்படி நகை பண்ணலாம் இருக்கா அதை விட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேண்டுசா எல்லாரையும் அடித்து துரத்தி விட்டுட்டேன் அம்மா மன்னிச்சிருமா பொம்மி நான் அடித்தேன்னு சொன்னால் தான் நம்புவாங்க நீ வந்து அடிச்சேன் சொன்னால் நம்புவாங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல சுச்சமான முறையில் பேசுகிறாங்க பிள்ளை இருக்குது நம்ம ராணி அப்படியா பொம்மி ரொம்பவே சூப்பர் இன்மையிட் இங்கே இருக்கு வேணாம் வாங்க வேறீங்கன்னு கிளமையெல்லாம் சொல்லி காரில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க பிள்ளை இருக்குது ராணி இவ்வளோ நேரம் வந்து தனியாக தான் போயிருக்காங்க தாமரை வந்து கார்லேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க பிள்ளை அவங்கள்ட்ட அவங்கள்கிட்ட நடந்ததெல்லாம் சைலண்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல சந்தோஷப்படியே சிரிக்கிறாங்க நம்மளே வந்து உண்டு இல்லைன்னு அக்குவா சித்தார்த்து மிளகை வச்சா நான் பொம்மி சும்மாவாக இருப்பா எனது பொம்மி சும்மாவாலாம் இருப்பா ஆமாம் நான் தானே பொம்மி நான் தானே எல்லோரும் டிஷ்யும் டிஷ்யும் பண்ணேன் அதை தான் தாமரை அக்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா தாடிக்காரனை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது தாத்தாட்ட சொன்னால் இதை நம்பவே மாட்டான் அந்த பெருசுங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து செம்மையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க வீட்டுக்கு பத்திரமா போகணுமா என்னால் முடியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க இப்படி இருக்குது யோ தாத்தா அவன் எங்கே தெரியுமா நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் போயிட்டு வந்தான் எனக்கு ஒன்றும் புரியலையே பொம்மி சமாதி கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றது வந்து சித்தார்த்து வந்து கேட்டாங்க என்னது பொம்மி சமாதியா இல்லை நான் அந்த சமாதிக்கு போனேன்னா அதனால தான் இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத என் காலை விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மாசா வந்து கத்துறாங்க பிள்ள இருக்கு நம்ம சித்தார்த்து என்னப்பா வாய் வார்த்தையா வந்துட்டா அது என்ன பெரிய விஷயமா பார்த்தியா தாடிக்காரன் என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்றது இல்லை அது இதுவும் தான் காரணம் எந்த விஷயத்தையும் பேசவும் விட மாட்டேங்கிறான் அவன் எவனும் சுத்தி கித்தி எவனும் இருக்கானான்னு பார்த்தே பேச வேண்டியிருக்கேங்கிற மாதிரி ராணி வந்து வேற லெவலில் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா எப்படியோ வந்து பேசி சமாளிச்சு அனுப்பிச்சிருச்சிட்டாங்க பிள்ள இருக்கு நம்ம சித்தாத்த பாத்தியா அவன் பேரனை வந்து சமாளிக்கவும் இல்லை தாடிக்காரன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்தத்தில் தாத்தாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியாமா உன் கூட பேசிக்கிட்டே வந்து நானும் தாடிக்காரங்கிறேன் வாட்டி அந்த மாதிரிலாம் சொல்லாத தாடி வச்சுருக்கேன் நான் தாடிக்காரன் சொல்லவும் வேறேன் என்னன்னு சொல்லுவியா சும்மா நேரம் அவன் பண்ணுற காரியத்துக்கெல்லாம் எனக்கு சமக்கம் வந்துகிட்டு இருக்கு என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் மற்றபடி சமக்கோத்தில் நான் எங்கேயாவது சொல்லிக்காம உங்களுக்காகவும் போகிறேங்கிற மாதிரி அந்தத்தில் பேசுகிறாங்க உன்னையும் சமாளிக்கணும் இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது நான் ராணியாகவும் நடந்துப்பேன் அதே சமயத்தில் வந்து பொம்மி வரையும் நடந்துக்கணும் அதர்ஷம் எப்படி செய்யணும்மா திடீர்னு போலீஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான்மா எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கணும் அடேங்கப்பா என்னால் முடியலங்கிற மாதிரி இடத்துல வந்து பெருமிச்சு விட்றாங்க பேமெண்ட் வேணாலும் அதிகமாக தரேன் பேமெண்ட் தந்துருப்பி மாட்டிக்கும் போது யார் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி ராணி வந்து